பல தசாப்தங்களுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்கும் நேரம் வந்துவிட்டதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாபின் ஹோஷிராபூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். பெரும்பான்மை பலத்துடன் பாஜக தலைமையிலான அரசு மத்தியில் ஆட்சி அமைக்கும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வது தேர்தல் விதிகளை மீறிய செயல் அல்ல என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் அவர் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 400 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி ஏற்பார் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி 20 இடங்களை கைப்பற்றும் எனவும் பிரதமரிடம் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுவோம் என்றும் ராமதாஸ் கூறினார். கோவா மாநில நிறுவன தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உபசரிப்புக்கு பெயர் பெற்றவர்கள் கோவா மக்கள் என புகழாரம் சூட்டியுள்ளார். எழில் மிகுந்த கோவா மாநிலமும் அதன் மக்களும் செழுமையுடன் வளர்ச்சிப் பாதையில் பீடுநடை போடட்டும் எனவும் திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் ஆதார் எண்ணை பள்ளிகளிலேயே பதிவு செய்ய அரசு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் நேரடியாக மாணவர்களுக்கு கிடைக்க ஆதார் எண் தேவைப்படுகிறது. எனவே பள்ளி துவக்க நாளான மே 6 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. காவிரி கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் அதிக அளவில் நெல் சாகுபடியும் அதனைத் தொடர்ந்து கரும்பு, பருத்தி, காய்கறிகள் உள்ளிட்ட தோட்டப்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி ஆகிய 4 தாலுகா பகுதிகளிலும் பம்ப் செட் மூலம் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி பணிகள் நடப்பது வழக்கம். இந்நிலையில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின் மோட்டார்கள் அடிக்கடி பழுதாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கூடுதல் மெகாவாட் கொண்ட டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து கடலங்குடி துணை மின் நிலையத்திற்கு 160 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட புதிய டிரான்ஸ்பார்மர் கொண்டுவரப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் யானைகள் விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் நடந்து வருகிறது. இந்நிலையில் தளி பகுதியில் மின்சாரம் தாக்கி 34 வயதுள்ள ஆண் யானை உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஓசூர் உதவி வன அலுவலர் ராஜா மாரியப்பன் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரில் இன்று காலை குடியிருப்பு பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ஏசி வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பணியில் ரோபோக்களை பயன்படுத்துவது வாகன ஓட்டிகளிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. மனிதர்களின் அன்றாட பணிகளில் ரோபோக்களை பயன்படுத்தும் நடைமுறை உலக நாடுகளில் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஐக்கிய அரபு நாட்டில் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அல்ரீம் தீவில் உள்ள அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்க செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் ரோபோவை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்சார்கள் மற்றும் கேமராக்களின் உதவியுடன் இயங்கும் இந்த ரோபோ வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் வேலையை ஊழியர்களுடன் இணைந்து செய்து வருவது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை அளித்திருக்கிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கசிவுகளை கவனிக்கும் திறன் படைத்த இந்த ரோபோ சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக அதிநவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, லட்சத்தீவு, வங்கக்கடல் ஆகியவற்றின் சில பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் முன்கூட்டிய பருவமழை இன்று தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளது. இதையடுத்து திருவனந்தபுரம், எர்ணாகுளம் உட்பட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் எஞ்சிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2 வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.